ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ் கிளாஸ் லெவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்டிக்யேஷனோட மிசிலேஸ் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் நைன்ல இருந்து முன்னாடி இருக்க எல்லா ஆன்சரோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க மாடலஸ் ஆஃப் இங்க ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க பேசிக்கா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டுருந்தாங்க அப்படின்னா இப்படி எழுதலாம் அதை மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இப்படி கொடுக்கறதுல அந்த மாதிரி அர்த்தம் மாடலஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் உங்களோட ரியலோட வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரியோட ஸ்கொயர் இதுதான் உங்களோட மாடலஸோட கரெக்டான ஃபார்முலா முதல்ல இந்த கொஸ்டினுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒன்ற ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டால் தான் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர்னு எழுத முடியும் அதனால் முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம் ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சியம் எடுக்கணும் ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே மல்டிபிளாகும் இங்கே இருக்கிற டெனாமினேட்டர் இங்கே மல்டிபிள் கீழே உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிபிள் ஒன் ப்ளஸ் ஐயும் ஒன் ப்ளஸ் ஐயும் ஒன் ப்ளஸ் ஐத ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன் மைனஸ் ஐயும் ஒன் மைனஸ் ஐயும் ஒன் மைனஸ் ஐத ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டரில் ஒன் மைனஸ் ஐ ஒன் ப்ளஸ் ரை ரெண்டுமே வரும் ஒன் மைனஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம் இது எல்லாமே உங்களோட பேசிக் ரூல்ஸ் ஸோ இது எல்லாம் நம்மளோட ஐடென்டிட்டீஸ் ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருந்தால் அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதலாம் ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் ஐதா ஹோல் ஸ்கொயர்ட்றது இந்த பேட்டரனில் தான் இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட இந்த அல்ஜிபிரிக் ஐடென்டிஸ் ஃபார்முலாவில் தான் இருக்குது பாருங்களேன் ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் மாதிரி ஒன் ப்ளஸ் ஐதோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஒன் மைனஸ் ஐத ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஃபார்முலால எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஸோ ஏக்கு பதிலாக ஒன்றும் பிக்கு பதிலாக ஐயும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்முல எக்ஸ்பென்ஷனில் முதல்ல ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இது ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் டூ ஏவி வரும் அப்போ இது ப்ளஸ் டூ ஒயின்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஆஃப் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ a2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஐ டூ அப்படின்னு எழுதிக்கோங்க டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி b ப்ளஸ் பி மாதிரி இருக்குது மல்டிபிள் பண்ணிணா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் கிடைக்கும் அப்போ ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஐ ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஐ வேல்யூ ஆக்சுவலாக மைனஸ் ஒன் எங்கெல்லாம் i2 கிடைக்குதோ அதை மைனஸ் ஒன் எழுதிக்கலாம் இப்போ ஒன் மைனஸ் ஐ 1 பதிலாக மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஏ b2 பி ஸ்கொயர்ட் டூ ஏபி ஏ ஸ்கொயர்ட் பி டூ ஏபின்னு ஸ்கொயர் ஐஏஸ் ஸ்கொயர் பண்ணிணா மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டில் ஒன்னை ஸ்கொயர் பண்ணிணா ஒன் ஐஏஸ் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒய் அப்படின்னு கிடைக்கிது டினாமினேட்டரில் ஒன் ஸ்கொயர் பண்ணிணா ஒன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டால் ப்ளஸ் ஒன் ஆகிடும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் இங்கேயும் மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் ஜீரோ ஆகிடும் இப்போ நியூமனேட்டரில் ஒரு டூ ஒய் இருக்குது இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் இந்த டூவும் ப்ளஸ் டூ ஒய் ஆகிடும் டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் ஒன் டூ கிடச்சிருக்கு டூ ஒயின் டூ ஒயும் ஆட் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ ஃபோர் ஐ பை டூ கேன்சல் பண்ணிட்டோம்னா டூ ஒய் அப்படின்னு கிடைக்கிது இப்போ கொஸ்டினில் ஃபைண்டு தான் மாட்லஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாட்லஸோட ஃபார்முலா இதுதான் இப்போ இந்த டூ ஒய்க்கு மாட்லஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ மாட்லஸ் ஆஃப் டூ ஒய் தான் நம்மளோட கொஸ்டின் கொஸ்டினோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் இது இதான் உங்களோட கேள்வி அப்போ ரூட் ஆஃப் ரியல் நம்பர் இல்லை இப்போ ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ ரூட் ஃபோர் ஃபோரை வெளியில் எடுத்துகிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் டூ தான் அப்போ டூ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் இப்போ கொஸ்டின் நம்பர் டென் பார்க்கலாம் எக்ஸ் the ஐ cube ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐபி தென் ஷோ தட் u by எக்ஸ் plus v by y வந்து ஃபோர் டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்னு இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை முதல்ல பார்க்கும்போது எக்ஸ் பிளஸ் ஐ the ஹோல் cube வந்து ஏ b the whole cube மாதிரி இருக்கு அப்போ ஏ plus b த ஹோல் cube formulaல இதை expand பண்ணிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரித்தோம்னா அதில் வர ரியல் பார்ட்டு தான் யூ அதில் வர இமேஜினரி பார்ட் தான் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யூயையும் வியையும் கண்டுபிடிச்சு இங்கே சப்ஷூட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதல்ல இந்த கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் கியூப்க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் ஏ வந்து எக்ஸு பி வந்து ஐஒய் இங்கே அப்ளை பண்ணிடலாம் முதல்ல ஏ க்யூ இப்போ நம்ம எழுத வேண்டியது எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ ஏஸ்கொயர் பி பி வந்து ஐஒய் இப்போ ஐஒய்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் த்ரீ ஏஎன்ட்டு பி ஸ்கொயர்டு அப்போ ஐ ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் ப்ளஸ் பிக்யூப் பிக்யூப் வந்து ஐஒய் த ஹோல் க்யூப் அப்படின்னு வரும் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் ஐ க்யூபோட வேல்யூ கேட்டாங்கன்னா மைனஸ் ஐ அதாவது ஐ ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை ஐன் வரும் அப்போ மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஐ கியூப்னு வந்து அதை மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம் நம்ம எக்ஸ் க்யூபுறது வெறும் ரியல் பார்ட் அது எதுவுமே பண்ண முடியாது அப்படியே எழுதிக்கோங்க பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒரு ஒய்யும் ஒரு ஐயும் இருக்குது அப்படி எழுதிக்கலாம் இதில் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஐயும் ஸ்கொயராகும் ஒய்யும் ஸ்கொயர் ஆகும் இப்போ முதல்ல இங்கே ஐய ஸ்கொயர் பண்ணும்போது போது மைனஸ் ஒன் வரும் அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஆகி மைனஸ் ஒன் ஆகிடுச்சு அதனால தான் இங்கே சிம்பிள் மாறிச்சு ப்ளஸ் இது வந்து ஐ க்யூப் இது வந்து ஒய் கியூப்னு வரும் ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் ஐ அப்படின்றதுனால நம்மளுக்கு இது ஒய் கியூப் இன்ட்டு மைனஸ் ஐ அப்படின்ற டேம் கிடைக்கும் இந்த பக்கம் யூ ப்ளஸ் ஐவி இருக்குது ஸோ ரியல் பார்ட்டெல்லாம் ஒன்றாவும் இமேஜினரி பார்ட்டெல்லாம் ஒன்றாவும் எழுதிக்க போகிறேன் இமேஜினரேனா ஐ இருந்தால் அது வந்து இமேஜினரி இப்போ இந்த எக்ஸ் க்யூப்லேயும் இந்த டேம்லையும் ஐன்ற டேமே இல்லை அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட்றத தனியாக எழுதிக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கலாம் அதாவது ப்ளஸ் ஐ என்ற காமனாக எடுத்துகிட்டோம்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இந்த டேர்மில் ரிமைனிங் மைனஸ் ஒய் க்யூப் மட்டும் இருக்கும் ஏன்னா ஐ வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு ஈக்வல் டு யூ ப்ளஸ் ஐவி அதாவது ஐ இல்லாமல் இருக்கிற டேர்ம் வந்து யூ ரெண்டு பேரும் ஈக்வேட் பண்ண போகிறோம் ஸோ இதோட ரியல் பார்ட்டியும் இமஜினரி பார்ட்டியும் ஈக்குவேட் பண்ணுறோம் இங்கே இருக்கிற ரியல் வந்து யூ இங்கே இருக்கிற ரியல் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்போ யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஐ பக்கத்தில் இங்கே வி இருக்குது இங்கே ஐ பக்கத்தில் இந்த டேர்ம் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் டெஃபினெட்டாக ஈக்குவல் தான் இப்போ விஸ் ஈக்குவல் டு த்ரீ y3 ஒய் மினஸ் ஒய் கியூப் அப்படின்னு எழுதிடலாம் யூ வியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ வரலாம் கொஸ்டினில் இந்த லெஃப்ட் hand side எடுத்துட்டு இந்த ரைட் hand சைடு answerல வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் நம்மளோட லெஃப்ட் hand சைட் ப்ரூஃப் நமக்கு தேவை யூ x எக்ஸ் ப்ளஸ் விபை ஒய்யோட வேல்யூ நமக்கு வேணும் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் யூக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் பண்ண சொல்லி கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பி பை ஒய் பிக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது டிவைடட் பை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மேலே நியூமினேட்டரில் ரெண்டுத்திலையுமே எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸை வெளில எடுத்துக்கலாம் அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் இங்கே ஒரு த்ரீ ஒய் ஸ்கொயர்டும் இருக்கும் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கும் இந்த எக்ஸை இந்த எக்ஸையும் கட் பண்ணிடுங்க ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டுமே ஒய் காமனாக இருக்குது ஒய்யை காமனாக எடுத்துகிட்டா இங்கே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கும் மைனஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கும் ஏன்னா ஒய் கியூப் இருந்துச்சு ஒரு ஒய் வெள்ளா வந்துருச்சு ரிமைனிங் டினாமினேட்டரில் ஒரு ஒய் இருக்குது இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிருக்கும் இப்போ உங்கள் கிட்டே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனா இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ ஒய் இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒன் எக்ஸ் ஆட் பண்ணால் ஃபோர் எக்ஸ்கொயர்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு ஒய் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கோய்ட் வரும் ரெண்டுத்துலையுமே ஃபோர் காமனாக இருக்கிறதுனால ஃபோரை காமனா வெளியில் எடுத்துட்டா எக்ஸ்கொய்ட் மைனஸ் ஒய் ஸ்கோய் அப்படின்னு கிடைக்கிது இதுதான் நம்மளோட ரைட் அண்ட் சைட் கொஸ்டினில் உங்களுக்கு அதான் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபோர் இன்ட்டு எக்ஸ்கொய்ட் மைனஸ் ஒய் கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக கிடைச்சிட்டு அதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்